அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. இன்றைய விரிவான இரவு வானிலை அறிக்கை தேதி 19/8/2021. இரவு சரியாக 6 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய விரிவான இரவு வானிலை அறிக்கை. இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கலாம். நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழகத்தில் நேற்று முதல் பரவலாக மழை என்பது பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நேற்று பல்வேறு இடங்களில் நல்ல மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சரி, தமிழக தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையாகவும், பல இடங்களில் அமைதியான முறையில் அதாவது இடி இல்லாத மழையாக வந்து பெய்திருக்கிறது. பெரும்பாலும் பல இடங்களில் நனைக்கு மழையும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் பதிவாகிறது. ஓகே, நம்ம சொன்னது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். பரவலான மழை 20, 21, 22, 23, 24, 25 தேதிகளில் பரவலாக மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். குறிப்பிட்ட இந்த தேதிகள் எல்லாமே நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு நல்ல மழை கிடைக்கும். நம்ம சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மழை பெய்யும். இப்போ வந்து நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட வானிலை இருக்கல, அந்த தாழ்வு பகுதி ஒன்று தமிழகத்தை ஒட்டி வரும் சொல்லியிருந்தோம். அது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு தீவிரம் போகாது, இது வந்து தாழ்வு நிலை அல்லது காற்று சுழற்சியாக தான் வரும்னு அந்த 2 நாளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வானிலை அறிக்கையிலே உறுதியாக சொல்லியிருப்போம். அந்த சொன்ன அப்டேட்டில் அந்த காற்றழுத்த தாழ்வு புயல் மாறும் என்று சொன்ன அப்டேட்டில் 24 ஹவர்ஸில் அது வந்து தாழ்வு புயல் மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு, தாழ்வு நிலையாக வரும், காற்று சுழற்சியாக நம்ம நோக்கி வரும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவும். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக எதிர்பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் அதாவது பார்த்திங்கன்னா 20, 21, 22 இந்த தேதிகளில் பரவலாகும். 23, 24 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு மழை என்பது இருக்கும். 25ஆம் தேதியும் மழை இருக்கிறது, 26ஆம் தேதியும் மழை இருக்கிறது, 27ஆம் தேதியும் மழை இருக்கிறது, 28ஆம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, 29, 30 தேதியிலும் தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்குது, அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலையும் தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்குது. ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத நாட்களில் தமிழகத்தில் மழை இருக்கும் என்று நம்ம தென்மேற்கு பருவமழை முதற்கட்ட அறிக்கை அதாவது இந்த ஆண்டு குறிப்பாக மார்ச் மாதம் தென்மேற்கு பருவமழை பற்றியான அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் சொன்னது போல தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வட மாநிலங்களும் சரி, ஒட்டுமொத்த இந்தியா அளவிலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையோட அளவு குறைவாக இருக்கும். ஆனால் தமிழகத்தில் அது அதிகமாக இருக்கும், தமிழகத்திற்கு வந்து நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது போல தான் நம்ம மழை என்பது பதிவாகி கொண்டிருக்கிறது. இயல்புக்கு அதிகப்படியான மழை தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது, மழை அளவு கூட்டும். நம்மளுக்கு செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கூட மழை பதிவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் இடியுடன் கூடிய நல்ல மழைகள் இருக்கிறது. இனி வரக்கூடிய 5 நாட்களுக்கும் மழை இருக்குது. அதாவது 20ஆம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம், நாளையிலேருந்து சொல்லியிருக்கோம், இன்றைக்கி 19ஆம் தேதி, நாளை மதியம் முதல் அங்கங்கே தொடங்கி, முதல்ல ஆங்காங்கே தொடங்கும், பின்னர் தான் பரவலாக தொடங்கும். 21ஆம் தேதி உறுதியாகும், 22ஆம் தேதி இன்னும் கூடுதல். 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா நீண்ட காலமே சொல்லிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 20, 21, 22 இந்த தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கும். ஓரிரு இடங்களில் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமான அளவுன்னு அதாவது உறுதியாக பெய்யக்கூடிய அளவுன்னு சொன்னாக்க 16 சென்டிமீட்டர் உறுதியாக பல இடங்களில் 16 சென்டிமீட்டர் பதிவாகும். இதில் வந்து ஆங்காங்கே பல இடங்களில் மலைமானி இல்லாத இடத்துல அதிகப்படியான மழையும், அல்லது சில நேரங்களில் மலைமானி இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான மழையும், மலைமானி இல்லாத இடத்துல குறைவாகவும் இருக்கும். அதாவது மலைமானி இல்லாத இடங்களில் அதிகப்படியான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், தமிழகத்தில் சிறு சிறு அந்த திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம்,
இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் 8 சென்டிமீட்டர், பல இடங்களில் 10 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 16 சென்டிமீட்டர். டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நம்ம நீண்ட காலமாகவே சொல்லிக்கொண்டு இருக்கிறோம், 10ஆம் தேதியிலேருந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களில் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடங்களில் மழை பதிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதி. இதில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. 180 மில்லிமீட்டர் வரைக்கும் ஒரு இடங்கள மிக கனமழையாகவே பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களில், அதாவது அன்னைக்கு கடந்த 10 நாட்கள் கடந்த 10ஆம் தேதி வகையில் சொல்லியிருந்தோம், வட கடலோர மாவட்டங்களில் அதிகபட்சமாக புதுச்சேரி முதல், அதாவது மயிலாடுதுறை வரைக்கும் 18 சென்டிமீட்டர் பதிவதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் குறிப்பாக 12 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட மாவட்டம், சென்னை மற்றும் இன்னும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கூட 16 சென்டிமீட்டர் கூட மழை பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாவட்டங்களும் உறுதியாக. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டம் தொடங்கி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, குமரி இந்த மாவட்டங்களாலுமே பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு விட்டு காலையிலேருந்து தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்கும். காலையில் ஆரம்பித்தா காலையிலையும் மழை பெய்யும், மதியமும் மழை பெய்யும், மாலையிலையும் மழை பெய்யும், இரவுலையும் மழை பெய்யும். இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்து நம்ம இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் இருந்த அந்த திண்டுக்கல் கிடையாது, ஈரோடு நம்ம சொல்கிறது தான், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மாவட்டங்கள் எல்லாமே விட்டு மதிய நேரத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையினாலும் கூட உங்களுக்கு மழை கிடைக்கும். காலையிலையும் மழை இருக்கும், இரவிலும் மழை இருக்கும் இந்த மாவட்டங்களில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிகப்படியான மழையும், தமிழக உள் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையும், டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழையும், தென் தமிழகத்தில் அதிகப்படியான மழையும், வட தமிழகத்துலேயும் நல்ல மழை இருக்கும். ஏன்னா மழை அளவு தான் வித்தியாசமாகுது, அதாவது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்ல மழை தான், 38 மாவட்டத்துலேயும் நல்ல மழை தான். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் 12 சென்டிமீட்டர், இங்கே டெல்டாவில் வந்து நம்ம 18 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா வட தமிழகத்துலேயும் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து சரியான முறையில் மழைங்கிறது வந்து இப்போ காட்டு மன்னார் கோயிலில் 16 சென்டிமீட்டர்னா அங்கே மலைமானி இருக்குது, அதனால 16 சென்டிமீட்டர் பதிவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதே கிராமப்புறங்களில் மழை பெய்யும் போது நம்மளுக்கு தெரிய வராது, அதுங்க மலைமானி இல்லை, அங்கே வந்து அந்த சுற்று வட்டாரங்களில் நல்ல மழை பதிவாக இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு அந்த இது வராது, அந்த தகவலுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. சில விவசாயிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு சார், எங்கள் பகுதியில் இவ்வளோ மழை பதிவாக இருக்குது, எங்கள் ஊரில் திறமளவு மழை பதிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில் இவ்வளோ மழை இப்போ சென்டிமீட்டர் பதிவாக இருக்குன்னு. ஆனால் நம்ம கிட்ட இல்லாதவங்க, அதாவது நம்ம வானிலை இருக்க கேட்காதவங்க, இன்னும் பார்த்திங்கன்னா மலைமானி இல்லாத இடங்களில் அதிகப்படியான மழை பதிவாகும்போது அது வந்து நம்மளுக்கு தெரிய வரதில்லை. ஆனால் நம்ம சொன்ன அளவில் வந்து பெய்திருக்கோம். இப்போ 150 மில்லிமீட்டர், 18 சென்டிமீட்டர், அந்த 18 சென்டிமீட்டர் ஒரு இடங்களில் பதிவாகும்போது அந்த பகுதியில் வித்ட்ராவல் ஆகும்போது அந்த கணக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மலைமானி இருக்கக்கூடிய இடத்துல வரும், மலைமானி இல்லாத இடத்துல வராது. ஆனால் அதே மாதிரி டெல்டாவிலையுமே அந்த 18 சென்டிமீட்டர் எங்கேயாவது மலைமானி இருக்கக்கூடிய இடத்துலையும் பதிவாகிறதுக்குன்னா வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். போன சுற்று வெப்பச்சலன இடிமலையில் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகப்படியான தண்டர் ஸ்டோம்ஸுங்கிறது வந்து பதிவானது, அதாவது திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட அந்த எல்லையோர பகுதியில் அதிகப்படியான மழை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் அந்த சரௌண்டிங்கில் அதிகப்படியான மழை, அங்கே வந்து அதிகப்படியான தண்டர் ஸ்டோம்ஸுங்கிறது வந்து வித்ட்ராவல் ஆனது, அங்கே அதிகப்படியான ரெயின்ஃபாலுங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் ஆனது, எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வித்ட்ராவல் ஆனது. பல இடங்களில் நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்லேயும் சரி, அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்லேயும் சரி, அந்த ஆந்திரா மற்றும் ஆந்திரா இளையோர பாடலையும் சரி, பல இடங்களில் 20 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கும், போன சுற்றுக்கு முந்தின சுற்று.
இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று முடிந்த உடனே இந்த சுற்றுடைய மலைங்கிறது வந்து 17ஆம் தேதி வரைக்கும் இப்போ 27ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி தேதிங்க வந்து 19ஆம் தேதி ஆகுது. நாளையிலேருந்து அந்த சுற்று மலை தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூவாக ஒரு வார கால அளவுக்கு 7 நாட்கள் இந்த முதல் சுற்றுமலை. இரண்டாவது சுற்றுமலை 28ஆம் தேதியிலேருந்து இடைவெளியே இருக்காது. முதல் சுற்றுமலை முடிவடைந்தவுடன் இரண்டாவது சுற்றுமலையை தொடங்கும். இந்த 2வது சுற்றுமலை எப்படி கணக்கிடப்படுகிறது 2வது சுற்றுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 28ஆம் தேதியிலேருந்து அடுத்த சிஸ்டம், அதாவது வயது வந்து வந்து மலிமண்டல மேலடுக்கு சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யுது 20 to 27ஆம் தேதி வரைக்கும். அந்த 27ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் ஒரு காற்று சுழற்சியும், அதே மாதிரி புதிய காற்று சுழற்சி வந்து நம்மளுக்கு வந்து மீண்டும் மழையை கொடுக்க போகிறது 28ஆம் தேதியிலேருந்து. அந்த மழை எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் என்பது இன்னும் கணக்கிடப்படவில்லை. அது கணக்கிடப்படும், விரைவில் கணக்கிடப்படும். அந்த மலைங்கிறது வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், அந்த 27ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய மலை செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களை பொறுத்திருந்தால் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கடல்சார் அழிவுகள் நன்றாக தீவிரமாக இருக்கிறது. 28ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுமே பரவலாக நல்ல மழை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட கூடுதல் மழையே உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நாளாக மழை பெய்யல சார், நீங்கள் தினமும் அறிக்கை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்க, மேகக்கூட்டமாக தான் இருக்குது, மழையே இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சிரு சார், எங்கள் ஊரில் நல்ல மழை சார்னு எனக்கு தகவல் வரும், அந்த தகவலை நான் வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.